ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்போட படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்காங்களா? அது என்ன படம்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதே தொடர்ந்து சுசி கணேஷ் டைரக்ஷன் ஒரு படத்தை இளையராஜா இசைமிக்கிறாரா, அது என்ன படம்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிம்பு வந்து இப்போ பிஸியாக நிறைய படம் ஆட் பண்ணுறாரு. அவரோட மாநாடு படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்ட்டு ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வெந்து தண்ணி கார்டில் ஆட் பண்ணுறாரு. பத்து தலைன்ற ஒரு படம் ஆட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனாகுமார் படத்தில் ஆட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிஸியாக நிறைய படம் ஆட் பண்ணுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் கூட வெளியிட்டிருந்தாங்க, சுதா கோங்கரோட டைரக்ஷனில் சிம்பு ஆட் பண்ண போகிறாருன்னு. இதை பற்றி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இதை பற்றி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் வெளியிடுவாங்க படக்குழுனர். சுதா கோங்கரோ டைரக்ஷனில் சிம்பு ஆட் பண்ணுறது கேட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது கேட்டும் இன்னும் செம ஹாப்பியாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே தொடர்ந்து சுசி கணேஷ் டைரக்ஷனில் இளையராஜா இசைமிக்க போகிறாரோம். சுசி கணேஷ் அவர் என்னென்ன படம்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஃபைவ் ஸ்டார்ன்ற ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கந்தசாமி, திருட்டு பயிலே, திருட்டு பயிலே டூ, இந்த மாதிரி படம்லாம் ஹிட்டான படம்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு புதிய படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரோ. அந்த படம் பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, வஞ்சம் தீர்த்தா எடா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் தகவல் வெளியிடல, கூடி சீக்கிரம் வெளியிடுவாங்க. இந்த படத்தை தான் இளையராஜா இசைமிக்க போகிறாருன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வேணாம் மறக்காமல் அவ்வளோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண வந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.